வணக்கங்க ரீசண்டாக ஜெயராம் சார் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லை நான் ரீசெண்டாக இந்த லெக்சருக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல அரவிந்த் சுப்ரமணியம் லெக்சர் அதை கூட நான் போட்டிருந்தேன் ஒரு ஐயாயிரம் பேர் பார்த்துருந்தீங்க இந்த அரவிந்த் சுப்ரமணியம் லெக்சர்லையும் இந்த எம்எஸ்எம்இ இன்ஃபார்மல் செக்டரோட கட்டத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்தது அதில் வந்து ஜிஎஸ்டியோட காரணத்தை பற்றியும் வந்தது அரவிந்த் என்ன சொன்னார் ஜெயராம் சார் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து இன்னைக்கு ஆராயிடும் இந்தியாவில் வந்து ஃபார்மல் செக்டர் நிறைய பேரை எம்ப்ளாய் பண்ணாது இன்ஃபார்மல் செக்டரில் தான் நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம இன்ஃபார்மல் செக்டரை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் ஆனால் இந்த பத்து வருஷத்தில் இன்ஃபார்மல் செக்டருங்கிறது கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுச்சு ஜெயராம் சார் ட்வீட்டை முதல்ல போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆச்சுன்னா முதல்ல சடனாக ஒரு டிமானிட்டைசேஷன் ஒருத்தர் பண்ணார் ஒரு தெய்வப்பிறவி நான் தெய்வ பிறவின்னு சொல்கிறதுக்கு பதில் அவரே அவர் தெய்வ பிறவின்ட்டார் அதாவது பயாலஜிக்கல் இல்லாமல் நான் பயாலஜிக்கலாக பிறந்தார் அவர் அப்புறம் டெய்லி கடவுளோட ஃபோனில் பேசிகிட்டே இருப்பார் கடத்தால் கடவுள் சொல்கிறத மட்டும்தான் அவர் செய்வார் கடவுள் அவருக்கு நேராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் இன்றைக்கி டிமானிட்டைசேஷன் பண்ணுங்கன்னா பண்ணிட்டார் ஒரு பாட்சு ஜிஎஸ்டி ரோல் அவுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோவிட் நைன்டீன் யாருக்கும் சொல்லாமல் நோட்டீஸே கொடுக்காம ஒரு லாக்டவுன் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு பல நாள் ஆகி பல ரிசர்ச் பேப்பர் வந்ததில் ஜெயராம் சார் ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்திருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் கோடி இந்த ஸ்மால் செக்டரில் இதை ஆரம்பித்ததுலே இன்றைக்கு வரைக்கும் ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா நஷ்டங்கிறாரு மக்களுக்கு அதில் ஒரு கோடியே அறுபது லட்சம் வேலை வாய்ப்பு போயிடுச்சுன்னு எது எது மாதிரி வேலைன்னா இப்போ நீங்கள் ஒரு பழக்கடை ஒத்தரை வச்சிருக்காரு பலசர கடை வச்சுருக்கிறாரு சின்ன பலசரை கடை ஒரு பொட்டி கடை அவர் மட்டும் இருக்க மாட்டா அதில் மாட வேலை செய்யறதுக்கு ஒரு பையனை வச்சிருப்பார் அதுதான் இன்ஃபார்மல் ஜாபுங்கிறது தண்ணி கேன் போடுறது மருந்து கடை விற்கிறது ஒரு தள்ளுவண்டியில் சாப்பாடு போடுறது ஸ்நாக்ஸ்க்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு வைக்கிறது நம்ம பிரதமருக்கு ரொம்ப மாதிரி பஜ்ஜி கடை போடுறது இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறவங்க வந்து கூட மாட ரெண்டு மூணு பேரை வச்சுருப்பாங்க இதுதான் வந்து நம்ம ஊரில் வந்து இன்ஃபார்மல் ஜாப்ஸ் அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு கோடியே அறுபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு ஆகி ஏழு வருஷம் முடிஞ்சிடுச்சு எட்டு வருஷமாக போகிறது டிமானிட்டைசேஷன் எட்டாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது மூணு மாதத்துக்கு எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் நின்றுடுச்சு அதுக்கப்புறம் கிளியராக அதில் என்ன பெனிஃபிட் வந்ததுன்னு இது வரைக்கும் கவர்மெண்ட்டு சொல்லலை ஃபஸ்ட்டு கருப்பு பணம் பிடிக்கப்படும்னாங்க எவ்வளோ கருப்பு பணம் பிடிச்சதுன்னு எனக்கு தெரில இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு இந்தியா ஃபுல்லாக யாராவது போய் லஞ்சம் கொடுக்காமல் வேலை செஞ்சேன்னு சொன்னால் உங்களை உங்களே ஏமாற்றிக்கிறாங்க அது மாதிரி ரோடில் இப்போ வந்து பூனாவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது பாம்பேயில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது அங்கே பிளட் சாம்பிளே மாற்றிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் தூரம் லஞ்சம் எங்கேயும் பாஞ்சிட்ருக்குது அதெல்லாம் கருப்பு பணம் தான் நிறைய இடத்துல கேஷ் பிடிபடுது சென்னையில் ஒரு கோல்டு ஸ்மக்லிங் வந்து இரநூத்தறுபது கிலோவுக்கு கோல்டு ஸ்மக்லிங் நடந்திருக்கு அப்போனா கருப்பு பணம் நல்லா இருக்குது இவர் என்ன சொல்கிறாருன்னா அரவிந்த் சுப்ரமணியம் இந்த ஜிஎஸ்டி அவர் ரெக்கமெண்ட் பண்ணது மூணே டேக்ஸ் தான் ஒன்று பதினாறுலேருந்து பதினெட்டுக்குள்ளே ஒரு பர்சன்டேஜ் பன்னெண்டில் ஒன்று இருபத்தெட்டில் ஒன்று ஃபர்ஸ் இன்குட்ஸுன்னு சொல்கிறாரு ஆனால் இன்றைக்கி அவரே சொல்கிறாரு பல நம்பர் ஆஃப் ரேட்ஸ் வந்துருச்சு பிளத்தோர் ஆஃப் ரேட்ஸ் அப்படின்னா பல நம்பர் ஆஃப் ரேட்ஸ் வந்துடுச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் மாதம் மாதம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா பல விதமான ஃபைன்கள் உண்டு அந்த கம்ப்ளைன்ஸ் பேர்டன்னு சொல்கிறாங்க அது பயங்கர வெரி ஹை கம்ப்ளைன்ஸ் பேர்டன்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம் உங்களை தூக்கி ஜெயிலில் வைக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் ஜிஎஸ்டியில் நடந்திருக்கு பல சிறு தொழில்கள் ஜிஎஸ்டியை நடத்த முடியாமல் இழுத்து மூடிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இதுலேருந்து இந்த ஜிஎஸ்டிலேருந்தும் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் டிமானிட்டைசேஷன் பார்த்தா ட்வெண்ட்டி ஃபோர்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் உடனே லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அதாவது நோட்டீஸே கொடுக்காமல் இன்றைக்கி சாயங்காலம் எட்டு மணிலேருந்து லாக்டவுன்ட்டாங்க அதுக்கு முன்னாடி எக்கானமிக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது இன்ஃபார்மல் செக்டர்னால் அவன் டெய்லி கூலிக்கு போனாலும் வேலைக்கு போக முடியும் இப்போ கார்த்தால் ஒரு பூ விற்கிறாங்கன்னா கோயம்பேட்டில் பூ வாங்கிட்டு தொண்ணூறுவாய்க்கு பூ வாங்கினாங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பாங்க உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் எட்நூறுவாய்க்கு பூ வாங்கினாங்கன்னா ரூபாய்க்கு விற்பாங்க இரநூறுவா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி ஆட்களாம நீங்கள் ஒரேடியாக காலி பண்ணிட்டீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா பணம் கொடுத்திங்கன்னா கிடையாது எதை கேட்டாலும் கடன் வாங்கிக்கோன்னீங்க அந்த கடனை அவன் திரும்பி கட்டி ஆகணும் இந்த ஒரு பெரிய ரிசர்ச்சில் நம்ம ஜெயராம் சார் ட்வீட்டில் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி அன்னார்கனைஸ் செக்டருங்கிறது வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஆஃப் அவர் எக்கானமி நம்ம எக்கானமி ஜிடிபி சைஸ் நூறுன்னு வைங்க நாற்பத்தி நாலு ரூபா வந்து இதுலேருந்து வருது எதுலேருந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் பை ஜிபிஏ ஜிபி பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸ் ட்வெண்ட்டி த்ரீல கார்மெண்ட் ரெக்கார்டு படியே ரெண்டாயிரத்தி பதினாறில் எவ்வளோ இருந்ததோ அதோட ஒன்றரை பர்சன்ட் கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணுல ரெண்டாயிரத்தி பதினாறில் பிஃபோர் டிமான கோவிட் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த லெவலோட ஏழு வருஷம் கழிச்சு இன்னும் அதோட ரெண்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு இப்போ ஜிவிஏ வந்து இல்லை இப்போவே நாற்பத்தி நாலு பர்சன்ட் இருக்குன்னா முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் ஜிவிஏ நார்மலாக இருந்திருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி அப்போ எட்டு வருஷத்துக்கு எட்டு லட்சம் கோடி கிட்ட நஷ்டம் இப்போ வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் சின்ன சின்ன கம்பெனி இது மாதிரி சர்வே தெரிஞ்சு அறுபத்தி மூணு லட்சம் பிஸ்னஸ்ஸு மூடிடுச்சு அப்போ இருந்த அஇதிமுகவோட இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னது படியே தமிழ்நாட்டிலேயே அப்போ அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் அதாவது மேனுஃபேக்சரிங்னா உற்பத்தி உற்பத்தியில் மூணு கோடியே அறுபது லட்சம் பேர் இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் இருக்காங்க இவர் மேக் இன் இண்டியா அப் இண்டியா கிரால் இண்டியாரு எல்லாமோ பேர் சொல்கிறாரு ஒரு சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கெல்லாம் படம் அமைச்சார் அந்த சிங்கம் வந்துட்டு போயிடுச்சு இருந்தாலும் வேலை வாய்ப்பு இல்லை அப்புறம் இப்போ எல்லாரும் மேக் இன் இண்டியான்னு கேம்பெயின் வேறு பண்ணுறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து நேரு காலத்தோடு கம்மி நேரு காலத்தில் எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆயிடுச்சு சரி இதெல்லாம் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மின்ட்டு பத்திரிகையில் வந்ததுலேருந்து சில டேட்டாலாம் எடுத்து சொல்கிறேன் இப்போ ஜெயராம் சார் சொன்னதெல்லாம் அப்படியே மின்ட்டு சர்வே சொல்லுது ஃபார் நான் ஃபார்ம் இன்ஃபார்மல் செக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு அது மாதிரி இந்த சின்ன பொட்டி கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் பழக்கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் இது மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்கிறவனோட பிஸ்னஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு மின்ட்டே சொல்லுது எக்கனாமிக் ஷாக்ஸ் ஜெயராம் சொன்னதெல்லாம் நடந்துருக்குன்னு அவர் சொன்ன மாதிரியே எல்லா பிஸ்னஸும் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்ஃபார்மல்ஸ் பொட்டன்ஷியல் க்ரோத்து வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் அதாவது டோட்டலாக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒரு வருஷத்துலேயே மட்டுமே பதினொன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம ஜிடிபியில் குறைஞ்சது கிடையாது இது இந்த ஸ்மால் ஒர்க்கர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர் இண்டிபெண்ட் ஒர்க்கர்லாம் இந்த சர்வே எவ்வளாம் பேரில் எடுத்தாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பேரை எடுத்து அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூலேருந்து செப்டம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில் இன்டர்வியூ எடுத்ததுல தான் இவ்வளோ வேலை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஜெயராம் ரமேஷ் சொன்னது ட்வீட் மட்டும் இல்லை மின்ட்டில் வந்த ஆர்டிக்கலும் இதே தான் சொல்லுது வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணணும் இந்த மாதிரி குஜராத் மாதிரி எல்லாரும் ரெயிலிங் உடச்சுன்னு தொங்காமல் இருக்கணும்னா நம்ம இன்ஃபார்மல் செக்டரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும் ஆனால் நம்ம தெய்வப்பிரிவிக்கு டைமே கிடையாது தெய்வப்பிரிவி எப்போதும் என்ன நினைக்கிறாருன்னா என்னோடய சகாக்கள் நல்லா இருக்கணும் அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறான் ஒரு வருஷமாக கொண்டாடுறாங்க கல்யாணத்தை அதுக்காக ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபோன் ரேட்டை இருபது பர்சன்ட் ஏற்றினாருப்பா இருப்பா நூறுரூவா பில்லு கட்டிகிட்டு இருந்தீங்க நூற்றி இருபது ரூபா கட்டுறீங்க பாவம் அவன் பையனோட செலிப்ரேட் பண்ணுறான் அது கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே எந்த ஒரு நியாயம் ஏதோ என் ஃப்ரெண்டு ஏதோ தண்ணி அடிச்சிட்டு பையன் பாவம் தெரியாமல் இல்லை தண்ணியே அடிக்கக்கூடாதுங்கிற வயசில் தண்ணி அடித்து ரெண்டு பேரை ஏற்றி கொல்லு விட்டான் பழைய காலத்தில் எம்ஜிஆர் சினிமாதிரி அதில் காமிச்சிருக்காங்கல்ல அது தானே இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிற எந்த பார் அவனுக்கு தண்ணி கொடுத்துச்சோ எந்த பாரில் அவன் தண்ணி அடித்தானோ அந்த பார்ல இல்லீகல் போட்னா மட்டும்தான் இடிச்சிட்டேன்ல இப்போ அடுத்ததை சொல்லுவார் உங்களுக்கு தெய்வப்பிரேவி எந்த பெட்ரோல் பங்க்காரன் வந்து அந்த காரில் பெட்ரோல் ஊற்றினாலோ அவனை பிடிடா போலீஸில் குழந்தைக்கு எப்படிடா பெட்ரோல் போட்டு வண்டியை கொடுத்த ஆனால் தெய்வப்பிரிவி நடக்கிற மகாராஷ்டிராவில் ஒரே வருஷத்தில் ஒரு போர்ஷே கார் ஒரு பிஎம்டபிள்யூ கார் தெய்வப்பிரிவின் சகாக்கள் வந்து சாதாரண மனுஷங்க அவன் ரோடு தெய்வப்பிரிவிக்கா போட்டிருக்கு எதுக்கு அந்த மனுஷங்க அந்த ரோட்டில் வராங்க அந்த கடைசியாக இப்போ ஒருத்தர் அடித்த ஒரு பையன் இருபத்தி மூணு வயசு பையன் லிக்கர் இருபத்தஞ்சி வயசில் தான் சாப்பிட்ணுன்னு ரூல் இருக்குது அவன் பாரு வெளில போய் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிக்கிட்டு முடியெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தான் ப்ரெஷர் ரொம்ப தாங்க முடியலன்னொன்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா தெய்வப்பிரிவின் சாக்கள் கார் ஓட்டலாம் தண்ணி அடிக்கலாம் பார் வந்து நாங்கள் பாரை இடிச்சிருவோம் எந்த பெட்ரோல்காரன் வந்து பெட்ரோல் ஊற்றினா அவன் தப்பு எந்த டிரைவர் அவர்கிட்ட கார் சாவியை கொடுத்தானா அவன் தப்பு ஆனால் தெய்வப்பிரியின் சகாக்கள் பசங்க தப்பே கிடையாது எதுக்கு வேலை வாய்ப்பு இல்லாட்டா என்ன உங்களுக்கு தான் ஐயா தரும் அஞ்சு கிலோ கோதுமை அதை சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே நீங்கள் எதுக்கு வேலை வாய்ப்புனா எதுக்கு கேட்குறீங்க அதெல்லாம் எங்கள் சாகாக்கள் பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாரு ஒருத்தருக்கு ஏர்போர்ட்டும் போட்டும் ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறேன் அவருக்கு சிமெண்ட் கம்பெனியும் கொடுத்துருக்குறேன் அவர் ஹாப்பியாக இருக்கிறார் மற்ற எல்லா பிஸ்னஸும் இன்னும் ஒருத்தர் சகாக்கள் பார்த்துக்கிறாரு நீங்கள் எதுக்கு பிஸ்னஸ்லாம் பண்ணணும் சிறு தொழிலாம் எதுக்கு செய்யணும் அதனால் நீங்கள் இருந்து சகாக்காலை பாருங்கன்னு சொல்கிறார் மோதி அதனால்தான் இந்த இன்ஃபார்மல் பிஸ்னஸ்ஸு எம்எஸ்எம்இ எஸ்எம்இ இவங்களெல்லாம் இழுத்து போட்டு காட்ரேஜ் நவத்தால் பூட்டை போட்டு பூட்டிடலான்னு சொல்கிறாரு இப்படி இருந்தால் இந்தியாவில் பல பேருக்கு வேலை கிடைக்காதுங்கிறது என்னோட கருத்து நன்றி